செல்வந்தர் ஒருத்தர் கிட்ட ஒரு சிறுவன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா. பெரியவர் அவனை கூப்பிட்டு, நீ நேரா போய் ஒரு ஆட்டுல உள்ள ரொம்ப நல்ல பகுதி எதுவோ அதை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னாராம். இவன் போனான். ஒரு ஆட்டு உடம்புல இருந்த நாக்கு, இருதயம், இது ரெண்டையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தானா. பெரியவர் வாங்கி பார்த்தார். அதுக்கப்புறம், இப்போ நீ போய் இன்னொரு ஆட்டுல இருக்கிற ரொம்ப கெட்ட பகுதி எதுவோ அதை எடுத்துட்டு வா அப்படின்னாராம். இவன் போய் எடுத்துட்டு வந்தான். அவன் கையில் இருந்தது மறுபடியும் அதே மாதிரி நாக்கு, இருதயம், இது ரெண்டும் தான். என்னது இப்பவும் அதையே கொண்டுட்டு வந்திருக்கிறே அப்படின்னாராம் பெரியவர். இவன் சொன்னானா, ஒரு உடம்புல உள்ள ரொம்ப நல்ல பொருளும் இது தான், ரொம்ப கெட்ட பொருளும் இது தான் அப்படின்னானா. இளம் வயசில் இப்படி பதில் சொன்னவர் தான் பேரறிஞர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள். கோபப்படாமல் இருந்தால் இது ரெண்டும் நல்லா வேலை செய்யும், கோபப்பட்டால் இது ரெண்டும் மோசமாக வேலை செய்யும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த தகவல். கோபம் வந்துட்டா நாம என்ன செய்யறோங்கிறது நமக்கே தெரியாது. ஒருத்தர் டாக்டர் கிட்ட போனார் அவசர அவசரமா. டாக்டர், எனக்கு இப்ப கடுமையான கோப வெறி, எனக்கு கண்ணு மண்ணு ஒன்றும் புரியல, உடனடியாக அதை கட்டுப்படுத்தணும், உடனே இதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னார். அந்த டாக்டரும் உடனே ஒரு மாத்திரையை கொடுத்து, இதை உடனே போடுங்க, நான் தண்ணி கொண்டுட்டு வரேன்னு உள்ளே போனார். தண்ணியோடு திரும்பி வந்தார். இவர் சொன்னார், டாக்டர், நீங்கள் கொடுத்த மாத்திரை ரொம்ப பெருசாக இருந்தது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு முழுங்கிட்டேன்னார். டாக்டர் சந்தேகத்தோடு மேசையை பார்க்குறார். பார்த்தா மாத்திரை அங்கேயே இருக்குது, பேப்பர் வெயிட்டை காணலை.